ஹாய், ஹலோ தமிழ் நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நம்மளுடைய விகே அக்கௌண்ட்டில் நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்க்கை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது அப்படி சொல்லி தான் நம்ம அந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல்குள்ளே வரீங்க அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே விடலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்து காப்பி பண்ண போகிறோம். இப்போ நம்ம யூடியூப் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். யூடியூப் ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் சைடு கார்னரில் ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா யுவர் சேனல் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவது ஆப்ஷன் இருக்கு பாருங்க, யுவர் சேனல் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. யுவர் சேனல் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ரைட் சைடில் கார்னரில் த்ரீ டாட் இருக்கு பாருங்க, த்ரீ டாட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இதில் ஃபஸ்ட்லேயே காப்பி லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய யூடியூப் சேனலுக்கான லிங்க் வந்து காப்பி ஆகிடும். இப்போ பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு விகே ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய விகே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன், நீங்கள் உங்களுடைய விகே ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய விகே ஆப்பை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஹோம் பேஜில் தான் இருக்கும், பார்த்தீங்கன்னா தெரியும், ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ப்ரொஃபைல் அப்படி போட்டு ஐக்கான் இருக்கு பாருங்க, அந்த ப்ரொஃபைல் ஐக்கான் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் எடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த எடிட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொஃபைல் அப்படி சொல்லிட்டு இருக்கு. இப்போ இதில் மூணாவது ஆப்ஷனாக பாருங்கள், காண்டாக்ட் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துருங்க. காண்டாக்ட் இன்ஃபோ கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா இப்போ இதில் லாஸ்ட்டாக பாருங்கள் வெப்சைட் அப்படி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் அந்த பாக்ஸில் பாருங்கள் நாட் ஸ்பெசிஃபைடு அப்படின்னு இருக்குது, அதில் வந்து இப்போ நீங்கள் காப்பி பண்ணால் யூடியூப் சேனலோட லிங்க்கை வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணி அப்படின்னா உங்களுடைய லிங்க் வந்து இதில் வந்து பேஸ்ட் ஆகிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மேலே டிக் இருக்கு பாருங்கள், அந்த டிக்கை வந்து கொடுத்துக்கோங்க. காண்டாக்ட் இன்ஃபோக்கு நேராக டிக் இருக்கு பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த டிக்கை கிளிக் பண்ணி அப்படின்னா உங்கள் யூடியூப் சேனல் லிங்க் வந்து ஆட் ஆகிடும், பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து பேக் வந்துடலாம், பேக் வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். அதை எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அடிஷ்னல் இன்ஃபோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் இன்ஃபோக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல் லிங்க் வந்து இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அப்படி தான் பார்த்தீங்கன்னா ஷோ ஆகும். அவங்க அடிஷ்னல் இன்ஃபோவை செக் பண்ணும்போது உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து அதில் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய யூடியூப் சேனல் லிங்க் வந்து ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்கள் யூடியூப் சேனலுக்குள்ளே வந்து போயிடுவாங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.